ஹலோ மக்களே, வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகிருக்குங்க. அந்த செய்திகளை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ரூ 500 ரூபாய் நோட்டுகள் உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு அறிவிப்புன்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பார்வைகளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் உங்களால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க முழுமையான தகவலை பற்றி பார்க்கலாங்க. நல்ல நோட்டுகளா கள்ள நோட்டுகளா? நம்மில் பலர் பேர் பார்த்தீங்கன்னா அவ்வப்போதும் கடைகளிலிருந்து ரூபாய் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் பல இடங்களிலிருந்தும் கள்ள நோட்டுகளை வந்து பெற்றிருக்கலாம். பலரால் தங்கள் பாக்கெட்டில் இருக்கும் 500 ரூபாய் நோட்டு வந்து உண்மையானதா அல்லது போலியானதா என்று சொல்ல முடியாது. ஏனெனில் பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டுகளும் பார்த்தீங்கன்னா உண்மையான நோட்டுகளைப் போலவே இருக்கிறது என்று சொன்னாங்க. உங்களுக்கு போலியான நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ரூ 500 நோட்டுகள் உண்மையானதா அல்லது ரூ 500 நோட்டுகள் வந்து வித்தியாசம் தெரியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் சார்பில் வந்து தற்போது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியானது வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து போலி நோட்டுகளை வந்து அடையாளம் காண பயன்படுத்தக்கூடிய சரிபார்ப்பு பட்டியலை வந்து தற்போது வந்து வெளியிட்டுள்ளதாங்க. அந்த பட்டியலின்படி பார்த்தா உங்களில் 500 ரூபாய் நோட்டுக்கு வந்து உண்மையான நோட்டுகளா என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அல்லது போலியான நோட்டுகள் என்பது கண்டுபிடினா உங்களுக்காக ஒரு 17 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 என்ற மதிப்பை கொண்ட ஒரு தெளிவான பதிவு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 என்ற மதிப்பை கொண்ட மறைவு படம் லென்ஸ் இமேஜ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி எழுத்தில் வந்து ₹500 இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாலாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையத்தில் மகாத்மா காந்தியின் உருவப்படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா பாரத் தேவநாகரி மற்றும் இந்தியா ஆகியவை வந்து மைக்ரோ எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாரத் தேவநாகரி மற்றும் RBI ஆகிய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட கலர் ஷிஃப்ட் விண்டோ பாதுகாப்பு த்ரெட் நோட்டை வந்து சாயத்தால் பாதுகாப்பு த்ரெட் பச்சை நிறத்திலிருந்து நீல நிறமாக மாறுவதை வந்து நாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏழாவது பாயிண்ட் என்னன்னா உத்தரவாத சரத்து வாக்குறுதியின் வந்து உட்பிரிவுகளுடன் ஆளுநரின் கையொப்பம் மற்றும் மகாத்மா காந்தியின் உருவப்படத்தில் வந்து வலதுபுறத்தில் வந்து ரிசர்வ் வங்கியின் சின்னம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியின் உருவப்படம் மற்றும் எல்லோரோ டைப் வாட்டர்மார்க் வந்து ஒரு 500 வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒன்பதாவது பாயிண்ட் என்னன்னா மேல் இடது மற்றும் கீழ் வலது பக்கங்களில் வந்து ஏறுவரிசை முன்னெண்கள் வந்து கொண்ட குழு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பத்தாவது பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா கீழ் வலதுபுறத்தில் வந்து நிறத்தை மாற்றும் மையில் வந்து பச்சை முதல் நீளம் வரை ரூபாய் சின்னத்துடன் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பதினோரு பாயிண்ட் என்னன்னு வந்து அசோக தூண் சின்னம் வந்து 500 ரூபாய் நோட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பார்வையற்றக்கான சில அம்சங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன அம்சம்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியின் உருவப்படம், அசோகத்துவம் சின்னம், வலதுபுறம் வந்து மைக்ரோடெக்ஸ் ஒரு 500 உடன் வட்ட அடையாளக்குறி, இடது மற்றும் வலது பக்கங்கள் வந்து 500 கோண பிளிக்ஸ் கோடுகள், ஏன்னா அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூபாய் நோட்டின் இடது புறத்தில் வந்து நோட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்வச் பாரத் லோகோவுடன் பார்த்தீங்கன்னா சின்னமும் அதன் சுற்றோடரும் ஸ்லோகன் மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அனைத்து நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 14வது பாயிண்ட் என்னன்னா ஸ்வச் பாரத் லோகோவுடன் பார்த்தீங்கன்னா சின்னமும் அதன் சுற்றோடரும் ஸ்லோகன் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 15வது பாயிண்ட் என்னன்னா மத்தியில் மொழிகள் ஸ்பேன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 16வது பாயிண்ட் என்னன்னா செங்கோட்டை இந்தியா கொடியுடன் காணப்படும் இந்தியா பாரம்பரிய தளம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 17வது பாயிண்ட் என்னன்னா வலதுபுறத்தில் வந்து தேவநாகரியில் ரூபாய் மதிப்பு எண் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்ன 17 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டில் வந்து குறிப்பிட்டு இருக்குங்க. பார்த்தியா, இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க இந்த ரூபாய் நோட்டில் வந்து குறிக்கப்பட்ட இந்த 17 சின்னங்களும் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டில் வந்து இருந்தால் உங்களோட வந்து ஒரிஜினல் தாங்க, போலியானது இல்லைங்க அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க்கான தற்போது வந்து ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இத்தாங்க தற்போது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்து மறுபடியும் அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. மேலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. புது புது அப்டேட் வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.